நாடு முழுவதும் 157 நர்சிங் கல்லூரிகள் புதியதாக அமைக்கப்படும் என மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா எனும் அனைவருக்கும் வீடு திட்டத்திற்கான நிதி 79,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இது தவிர நாடு முழுவதும் 157 நர்சிங் கல்லூரிகள் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டார். மருந்து துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவித்து இந்தியாவை உலகின் மருந்தகமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் இதற்காக ICMR பரிசோதனை கூடங்களில் பொது மற்றும் தனியார் நிறுவன ஆய்வுகளும் ஊக்குவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். மருந்து துறையில் புதிய ஆராய்ச்சிகளும் கண்டுபிடிப்புகளும் ஊக்குவிக்கப்படும் எனவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார்.